அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுடைய அவமானத்தை நீ பார்த்தீர், அதுக்கு பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில தேவனை நேசிப்பவர்கள் பிசாசின் தாக்கத்தினாலும் மற்ற மனிதர்களுடைய பொறாமையினாலும் எத்தனையோ அவமானங்களுக்குள்ளாய் எடுத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் முடிவான காரியம், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அவமானப்படுத்தின மனிதர்களை வைத்தே அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அவர்களுடைய இதயத்தை மாற்றி நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். பட்சிக்கிறவன் இடத்துல இருந்த பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரம் என்று சொல்லி நம்ம மலி, அதாவது நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை ஒருங்கிணைக்கிறார்கள். நம்ம எதிர்க்கிறவர்கள் நம்மை இன்னும் உத்வேகத்தோடு வேலை செய்யும்படியாய் நம்மை தூண்டுகிறார்கள். நம்ம எதிர்க்கிறவர்கள் வந்து நம்மை பலவீனப்படுத்தி விட்டு போவதில்லை, அதை நன்றாக, அதாவது அவரை நேசிக்கிற மனிதர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்றால், இப்போ வந்திருக்கிற எதிர்ப்புகள் எங்களை ஒன்றுபடுத்த போகிறது, எங்களை இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வைக்க போகிறது, எங்களை இன்னும் எஃபெக்டிவா இருக்க வைக்க போகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் நெகேமியாவின் மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. கைவிடப்பட்டவனாய் ஒரு நாளும் நான் கலங்கி வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய ஜீவன் எப்பொழுதும் எனக்கு வெளிச்சமாயிருந்தது. தேவன் வந்து நம்ம வீரர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். கோழைகளாய் இருக்க வேண்டும், சோம்பேறிகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதில்லை. ஒரு மனிதனுக்கு வந்து விசுவாசம் தைரியத்தை கொடுக்கிறது. அந்த தைரியமா இருக்கிறவன உடனே எதிர்த்து வருகிறவர்கள் எவ்வளவு பெரிய தீய ஆவியை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து அங்க வந்து பயந்து போவதை நம்ம பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உடைய இரக்கங்களுக்காய் கெஞ்சி நிற்கிற ஆண்டவரே, இரக்கமுள்ள தகப்பனே, ஆண்டவரே ராஜா சகோதரன் ஜெபித்தது மாதிரி ஆண்டவரே உடைய வசனத்தை தியானிக்கும்படியாகவும் உடைய வசனத்தை கேட்கும்படியாகவும் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் இடைப்பட்டீரப்பா, எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர், உடைய வசனத்தை கேட்கும்படியான கருவிகளை தந்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. திவ்ய காட்சிகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அந்த ஜீவன் எப்படி நமக்கு ஒளியாய் காணப்படுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இருளின் தாக்கங்கள் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நிறைய நேரம் பார்க்கும்போது நல்லா போயிட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை, திடீர்னுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பயங்கரமான பிரச்சனை, அது வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், நம்முடைய ஜாப் இஷ்யூவாக இருக்கலாம், ஃபினான்சியல் இஷ்யூவாக இருக்கலாம், நாம் ஏமாற்றப்படலாம். எவ்வளவோ பயங்கரமான காரியங்களை நம் வாழ்க்கையில எதிர்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம திகைத்து போகிறோம், என்ன நடக்க போகிறது என்று சொல்லி ஏங்கி நிற்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே ஒரு உதவி வருமா என்று சொல்லி அவரையே நாம் நோக்கி பார்க்கிறோம். அப்போ அவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இத்தனை வருடங்களாய் ஆண்டவரை எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருடங்களாக அவரை எனக்கு தெரியும். இந்த தெரிந்த நாட்கள் எல்லாம் எனக்கு வெளிச்சம், நான் எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி நான் கெஞ்சி நிற்கிறேனோ அப்பெல்லாம் அவருடைய வெளிச்சம் என் மீது விழுந்து என்னை என்னுடைய வேதனைகளிலிருந்து, துன்பத்திலிருந்து, என்னுடைய அன்சர்டனிட்டியிலிருந்து எடுத்து போட்டதை நான் பார்த்திருக்கிறேன். தைரியமாக சொல்ல முடியும், கைவிடப்பட்டவனாய் ஒரு நாளும் நான் கலங்கி வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய ஜீவன் எப்பொழுதும் எனக்கு வெளிச்சமாய் இருந்தது.
எனக்கு வெளிச்சம் கொடு கிடைத்து கொண்டே இருப்பதை என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்க்கிறார்கள். இதை நான் அடிக்கடி சொல்வேன். ரொம்ப முக்கியமாய் நமக்கு வேதனை உண்டாக்குபவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்னுடைய அந்த துன்பத்தின் வழியாய் நான் நடக்கிற காரியங்கள் எனக்கு ரட்சிப்பாய் முடிவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ரட்சிப்பின் தூண்டுதலாக முடிகிறது. அதை பார்த்து இவ்வளோ பிரச்சனை பண்றோம், ஆனாலும் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? தேவனுடைய கரம் இவனோடு இருக்கிறது என்று என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அதன் மூலமாக அவர்கள் பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிரஜையாகும் கிருபைகளை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அதை விட நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளோ அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க, கரங்களை சங்கிலிகளினால் கட்டி விடுகிறார்கள். கட்டி விட்ட பிறகு எங்கேயும் அங்கேயும் எங்கே நகர முடியாத அளவிற்கு கொடூரமான கடுங்காவலிலே வைத்து அவர்களை அடித்து வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி என்னெல்லாமோ செய்யறாங்க. ஆனால் நள்ளிரவிலே தேவனை அவர்கள் துதித்து பாடினார்கள். ஏன் பாடினாங்க? ஏனென்றால் அந்த வேதனையான பாதையிலே அவர்கள் நடக்கும்போது அவர்களுக்கு தெரியும், அவர்கள் துதிக்கிற அவர்கள் ஆராதிக்கிற தேவன் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அவர்களுக்கு வெளிச்சமாய் வரப்போகிறது என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது, நிச்சயமாய் தெரிந்திருந்தது. அது தெரிந்திருந்ததுனாலே அவர்களிடத்துல சந்தோஷம், அவர்களிடத்தே உறுதி இருந்தது, பயம் இல்லை, சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம் மற்றவர்களை அதை எல்லாம் வேதத்துல போட்டிருக்கே. நள்ளிரவிலே அவர்கள் துதித்து பாடும்போது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று போட்டிருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிறது, எல்லாரும் உற்று நோக்கும்படியாய் பவுலையும் சீலாவையும் தேவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு வேற ஒரு சூழ்நிலையிலே கடவுளை நேசிக்கிற மனிதர்கள், கடவுளுடைய ஊழியத்தை செய்பவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அப்போ எப்படி அவருடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்படுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக நெகேமியாவின் 4வது அதிகாரம், நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1-23 வசனங்கள் இரண்டு பேர் வாசிக்கலாம், ஒருவர் 10 இன்றொருவர் 13 வசனங்களும் வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும். அவர்கள் பாவம் உண்பதாக குலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாயிருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்பொழுது யூதா மனிதர்
சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்குழுவென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் வீட்டுகளையும் வில்லுகளையும் பிடித்து இருக்கிற ஜனங்களை குடும்ப குடும்பமாக நிறுத்தினேன். நான் அதை பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதல் கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாக வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னென்றான் என்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாக இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் வேறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாக இருக்கிறோம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அக்காலத்தில் நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை கலைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. ஆமே. கடைசியாக நாம் பார்த்த ஒரு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யும் போது நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நமக்கு எதற்காக பிரச்சனை எல்லாம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் வந்து கடவுளுக்காக நம்ம எல்லாம் செய்யறோம், ஏன் நமக்கு எல்லாம், ஏன்னா தேவன் வானாதி வானங்களுக்கு தேவன் அல்லவா, அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார், பூமியில் உள்ள சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார் அவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் அன்புள்ள இரட்சகராய் அடைந்திருக்கிறோம், நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவராய் அடைந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிரச்சனை இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்றேன், தானியேல் வந்து பிரதம மந்திரி ஸ்தானத்துல இருந்தான், அவனை சிங்கக்கதியிலே கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கு அவன் எப்படி எதிர்கொள்கிறான், சிங்கக்கதியிலே தன் போடப்பட்டது வந்து அவன் வந்து அதை தைரியமா எதிர்கொள்றான். ஏன்னா அவனுக்கு தெரிந்து விட்டது, தனக்கு விரோதமா இந்த சட்டங்களை எல்லாம் தனக்காகவே அவர்கள் வரைந்திருக்கிறார்கள். மன்னனுக்கு வேற வழி இல்லாம அவன் வந்து போர்ஸ் பண்ணதுனால அவன் என்ன செய்யறான், அந்த சட்டத்திலே கையெழுத்து விட்டு விட்டான். அவனுக்கு தெரியல, அதனால அவனுடைய இதயத்திலே அரசனை அவன் மன்னித்து விட்டான். மன்னித்து விட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய வேதனையான அந்த சூழ்நிலையினால அவன் வந்து வேதனைப்பட்டு அமிழ்ந்து போகாமல் உற்சாகமாய் தன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் அவனுக்குள் இருந்ததினாலே உற்சாகமாயிருந்தான். பாம்பு கடித்து நிறைய பேர் இறந்து விடுகிறார்கள். இதுல கிட்டத்தட்ட 70% வந்து இறந்து விடுகிறவர்கள் பயத்தினால் இறந்து விடுகிறார்களாம், விஷத்தினால் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் இல்லையா. தீமை தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால, பிசாசு அவன் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனாலே நமக்கு நம்முடைய இதயத்திலே பயத்தை உருவாக்குகிறான். நம்ம இதயத்துல வந்து பயம் கிரியை செய்யும் போது அந்த பயத்தினாலே நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, நம்முடைய விசுவாச கப்பல் நாசமாகிறது.
அதனால அவனுக்கு நல்லா தெரியும், எவ்வளவு பிரச்சனை அவன் உருவாக்கி கொடுத்தாலும் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலையாக்குவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது என்று தெரியும். ஆனால் நம்ம பயப்படும் போது அவருடைய மனது வருத்தப்படுகிறது. அதனாலதான் வந்து ஒவ்வொரு தடவையும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் வந்து நம்ம வீரர்களாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், கோழைகளாய் இருக்க வேண்டும், சோம்பேறிகளாய் இருக்க வேண்டும் என்று அவர் நினைப்பதில்லை. ஏன்னா நம்ம வீரர்களாய் இருப்பதினாலும் நம்ம வந்து உழைக்கிறவர்களாய் பாடுபடுகிறவர்களாய் நம்மை பாதுகாக்க கொள்கிறவர்களாய். அதாவது ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு வந்து அவருடைய டாக்டர் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறது, ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ல இருக்கீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில மக்கள் இப்படியாய் ரியாக்ட் பண்ணுவதை பார்த்திருக்கிறேன். கடவுள் எனக்கு வந்து ஆரோக்கியத்தை ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு, நான் வந்து எதுவும் செய்ய மாட்டேன், நான் வந்து நான் இருக்கிற மாதிரி இப்படியே இருப்பேன் என்று அவங்க சொல்றதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் சில பேர் வந்து அவங்க நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, தங்களுடைய உணவு வழக்கங்களிலே ஒரு மாற்றங்களை கொண்டு வருவார்கள், தங்களால் இயன்ற அளவிற்கு அந்த நோய் வந்து ப்ராக்ரஸ் பண்ணாம தடுப்பார்கள். நீங்களே யோசித்து பாருங்கள், யாரிடத்திலே தேவன் பிரியமா இருப்பார்? கண்மூடித்தனமாக நான் எந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து கடவுள் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அதை விசுவாசம் என்று சொல்பவர்களையா, இல்லை என்னால் இயன்ற அளவிற்கு என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன், அவருக்காய் நான் இன்னும் அநேக வருடங்கள் உயிர் வாழ்வேன், நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்றவங்க வேதத்துல போட்டிருக்கு, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி. ஏதோ செய்கிறார்கள், ஞானமாய் நடக்க முயற்சிக்கிறார்கள், தேவன் இடத்திலே அவரிடத்துல ஒரு ஜெபித்து அவர்களுடைய டைரக்ஷன்ஸை கேட்டு அதன்படி நடக்க அவர்கள் சித்தமாய் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவர்களிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். தாவீதுக்கு முன்பாக கோலியாத் எழுந்து நின்றான். நம்ம வந்து உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் யாராவது ஒருத்தர் என்ன ப்ராபபிலிட்டி இருக்கு தாவீது வந்து கோலியாத்தை வீழ்த்தேன்னு பார்த்தா ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஏன், எந்த வழியிலையும் அவ்வளோ பெரிய பிரச்சனையை தாவீதாலே எதிர்கொள்ளவே முடியாது. அவன் வந்து ஒரு எந்த விதத்திலும் அவனுக்கு வந்து யுத்த சமர்த்தன் கிடையாதவன், அவனுக்கு ட்ரைனிங் கிடையாது, அவனிடத்துல ஆயுதங்கள் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தாவீது யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான், நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அவனுடைய விசுவாசம் சாதாரண கிரியையாய் பரிணமித்தது. அவன் போய் கூழாங்கல் எடுக்கிறான், அவனுக்குள்ள மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு, இந்த கூழாங்கல்லை வைத்து நான் அடிப்பேன், அதிலே கோலியாத் விழுந்து போவான் இல்லையா. சாதாரண ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயத்தை செய்யறான், ஆனா தேவன் அந்த சாதாரண காரியத்தை வந்து ஆசீர்வதிக்கிறார், அற்புதமாய் ஆசீர்வதிக்கிறார், கிருபையாய் ஆசீர்வதிக்கிறார். அது வந்து என்ன செய்து ஒரு பெரிய விளைவுகளை உருவாக்குகிறது என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். தேவன் ஆலயத்தின் அந்த பணிகளை செய்பவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டு, ஏன்னா அவங்க வந்து தங்களை வெறுக்கிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பிரச்சனை வருவது சாதாரணமா இருக்கிறது, எதிர்பாராத பிரச்சனைகள் என்று சொல்ல முடியாது இல்லையா, நிச்சயமாய் வரும், அதற்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனை வந்த பிறகு அவர்கள் அதனால இந்த அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு, அது கூழாங்கல்லா இருந்தாலும் சரி ஆயுதங்களா இருந்தாலும் சரி, என்னெல்லாம் ரிசோர்சஸ் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்து கையில வச்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்திருக்கிறேன், அதாவது அனிமல்ஸ் பிஹேவியரை நம்ம பார்க்கும்போது ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சிலது வல்லமை இல்லாத விலங்குகள் கூட தங்களை எதிர்த்தாக்க வரும் வேற ஒரு விலங்கை பார்த்து சீறி பாய்ந்து எழுந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். அற்பமாய் அதுகிட்ட ஏதாவது இருக்கும், இதனுடைய தைரியத்தை பார்த்து எதிர்க்க இருக்கிற விலங்கு பயந்து ஓடி போவதை நான் பார்த்திருக்கேன். ஒரு மனிதனுக்கு வந்து விசுவாசம் தைரியத்தை கொடுக்கிறது.
அந்த தைரியமா இருக்கிறவன உடனே எதிர்த்து வருகிறவர்கள் எவ்வளவு பெரிய தீய ஆவியை உடையவர்களா இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து அங்க வந்து பயந்து போவதை நம்ம பார்க்கிறோம். சாமுவேலினுடைய அந்த பாசறையிலே தாவீது அவன் அடைக்கலம் புகுந்தான் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலே சாமுவேல் வந்து ஒரு பெரிய பரிசுத்த ஆவியின் அபிஷேக கூட்டம் மாதிரி ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருந்தான். அந்த தேவனுடைய அபிஷேக ஆவியானவர் அந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கும் போது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று வருகிற வீரர்களும் சவுலும் அந்த இடத்துல வந்தவுடனே அந்த ஆவியினாலே தாக்கப்பட்டு அவர்கள் வந்த காரியத்தை மறந்து அவர்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில பார்த்த மாதிரி நாம் ஆயுதங்கள் இல்லாமல் தேவனுடைய ஆவியானவருடைய பலனை நாம ருசிக்கும்படியா இவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம எதிர்க்கிறவர்கள் ஓடி வந்து வீணா அவங்க வந்து வேற மாதிரி போகிற சிச்சுவேஷனும் உண்டு. சபிப்பதற்காக பிளேயாம் கூலி அமர்த்தப்படுகிறான். பாலாக்கு வந்து அவனிடத்தில் கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் அனுப்புகிறான். சபிக்க வந்த மனிதர்கள் அவர்களுடைய வார்த்தைகளை தேவன் மாற்றி போட வைக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் உண்டு. வேற வேற விதமாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபைகளை முன்னிட்டு பரிசுத்த ஆவியின் இடைப்படுதலுக்காக நாம அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டுமா, இல்லை கூழாங்கல் மாதிரி என்னால் இயன்ற அளவிற்கு நான் ஏதாவது செய்வேன், தேவன் அதை பிரயோஜனப்படுத்துவார் என்ற எண்ணத்தின் மூலமாக நாம் ஏதாவது, ஆனால் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் வந்து நமக்கு நிச்சயமாகவே உணர்த்துவார். ஏனென்றால் நம்ம வந்து அவர் நம்மை அதிகமாக நேசித்திருக்கிறார். நமக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியும். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும். இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் இருக்கும் போது நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் கண்மலையாய் நமக்கு கிருபை செய்வார். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி இரட்சிப்புகளை என் வாழ்க்கையில எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலே, இந்த கடினமான நாட்களில் நம்ம வந்து இவ்வளோ பயங்கரமான செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையிலே அவருடைய சமூகத்திலே நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, நமக்கு சேலஞ்சஸ் வரும்போது அவருடைய சமூகத்திலேயே நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் இந்த சேலஞ்சஸை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர், இந்த மாதிரி நான் எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர், உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்கு வெற்றி, உங்களுடைய நாமத்திற்கு மகிமை, அதை எங்கள் கண்கள் காண வேண்டும், அதற்காக எங்களுடைய வாழ்க்கையில இடைப்படும், அதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும், அதை எங்கள் கண்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு பெரிய துன்பமாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய அவமானம் நமக்கு வந்தால், வேதத்துல பாருங்க அவமானம் என்பது ரியாலிட்டி. நிறைய பேரு அவமானங்களை வந்து தங்களுக்கு நேருகின்ற அவமானங்களை கூட சாதாரணமாய் நினைக்கிறார்கள். ஆனா அவமானங்கள் வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது, தேவனுடைய புத்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுடைய அவமானத்தை நீ பார்த்தீர், அதுக்கு பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில தேவனை நேசிப்பவர்கள் பிசாசின் தாக்கத்தினாலும் மற்ற மனிதர்களுடைய பொறாமையினாலும் எத்தனையோ அவமானங்களுக்குள்ளாய் எடுத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் முடிவான காரியம், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அவமானப்படுத்தின மனிதர்களை வைத்தே அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அவர்களுடைய இதயத்தை மாற்றி நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்த்தோம். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவான இடத்திலிருந்து மதுரம் என்று சொல்லி நம்ம அதாவது நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை ஒருங்கிணைக்கிறார்கள். நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை இன்னும் உத்வேகத்தோடு வேலை செய்யும்படியாய் நம்மை தூண்டுகிறார்கள். நம்மை எதிர்க்கிறவர்கள் வந்து நம்மை பலவீனப்படுத்தி விட்டு போவதில்லை. அதை நன்றாக, அதாவது அவரை நேசிக்கிற மனிதர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்றால், இப்போ வந்திருக்கிற எதிர்ப்புகள்
எங்களை ஒன்றுபடுத்த போகிறது, எங்களை இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வைக்க போகிறது, எங்களை இன்னும் எஃபெக்டிவா இருக்க வைக்க போகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் நெகேமியாவின் மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருடைய மதில்களை பலப்படுத்த வந்தார்கள், அவர்கள் பலப்பட்டு திரும்பினார்கள். எப்படிப்பட்ட, அதாவது போகும்போது நடுக்கத்தோடும் பயத்தோடும் சாந்தையும் கற்களையும் எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள். இதெல்லாம் முடிந்து மதில்கள் பழுதுபட்டு நன்றாக நிற்கும் போது, அதை பார்க்கும் போது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலம், மற்றவர்களாய் கட்ட ஆரம்பித்தார்கள், பலம் உள்ளவர்களாய் வெளியில வந்தார்கள் என்பது எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறது. ஏன் இந்த சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் காரணம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. தேவன் நம்மை வெளிச்சமாக்கும்படி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருளை அவர் நீக்கும்படியாய், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போடும்படியாய், அந்த ப்ராசஸ்ல அவர் என்ன இன்டென்ட் பண்ணியிருக்கிறோம், நம்மை பலப்படுத்தும்படியாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம், உடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வசனத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்தீரேப்பா, நன்றி. மானுடைய வாழ்க்கை, நெகேமியாவுடைய வாழ்க்கை, நெகேமியாவோடு கூட இருந்த மக்களுடைய வாழ்க்கையின் மூலமா எங்களோடு பேசினீரே, நன்றி. ஆண்டவரே, அவர்களுக்கு இருந்த அந்த விழிப்புணர்வை எங்களுக்கு தார், அவர்களுக்கு இருந்த ஆண்டவரே ராஜா அந்த அந்த புத்தியை பிரயோஜனப்படுத்துகிற கிருபைகளை தாரும், அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. எங்களுடைய அவமானங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன், எங்களுடைய நிந்தையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றி போடும். என் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.